பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் ஓர் புள்ளியாய் வளம் வரும் இந்த புவி தினமும் பல நூறு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி வருகிறது. ஆயிரம் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அறிவியல் சாதனைகள் நிகழ்ந்தாலும் அவை யாவும் இயற்கைக்கு ஈடாகாது. இயற்கையை பேணி காப்பது மட்டுமே இனிவரும் காலங்களில் நம்மை காக்கும் என்பதை மிக மிக தாமதமாக உணர்ந்த மனித இனம் ஆங்காங்கே அதற்கான பணிகளை செய்து வருகிறது, விழிப்புணர்வையும் உண்டாக்கி வருகிறது. அந்த வகையில் ஏப்ரல் 22ஆம் தேதி உலக புவி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு தலைப்பில் கொண்டாடப்படும் இந்த புவி தினம் 2021 ரீஸ்டோர் அவர் எர்த், நம் உலகை மீட்போம் எனும் தலைப்பில் மரம் நடுதல் மற்றும் அதை பேணி காத்தல் எனும் விழிப்புணர்வை பரப்பி வருகிறது. இயற்கை பாதுகாப்பில் மரங்களின் பணி அளப்பரியது. உலகில் கிட்டத்தட்ட 46% இயற்கை பாதுகாப்பிற்கு மரங்கள் காரணமாக உள்ளன. இன்று விதைக்கப்படும் விதைகள் நாளைய தலைமுறையினருக்கு நாம் தரும் சிறந்த பரிசு. இன்று நமக்கு சுவாசம் தரும் மரங்கள் நமது முந்தைய தலைமுறையினர் நமக்களித்த பரிசு. அதை அனுபவிக்கும் நாம் அடுத்து வரும் சந்ததியினருக்கும் தர வேண்டியது உலக நியதி. எந்த வெற்றிக்கும் ஆதாரமாக இருப்பது நாம் எடுத்து வைக்கும் முதலடியே. இயற்கைக்கு துணை நிற்பதில் என்றுமே சமரசம் செய்து கொள்ளாத சூரிய நெஃபம் இன்றும் அதற்கு ஒரு சிறிய அடியை பெரிய அளவில் வைத்திருக்கிறது. தமிழகத்தில் 10 மாநகரங்களில் இதயமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் சூரிய நெஃபமின் ஆர்ஜேக்கள் உன்னத பணியான மரம் நடுதலை இயற்கைக்கு தங்கள் பங்களிப்பாக செய்துள்ளனர். உலக புவி பாதுகாப்பு தினத்தில் நமது உலகை மீட்கும் பணியில் சூரிய நெஃபம். நம்மால் நடப்படும் 20 மில்லியன் மரங்கள் உலகிற்கு 260 மில்லியன் டன்னிற்கு அதிகமான ஆக்சிஜனை தருகிறது. மரக்கன்றுகள் நடுவதை இளைஞர்கள் தங்கள் லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பதை கனவாக விதைத்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரின் கனவிற்கு துணை நின்ற பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் இதுவரை கிரீன் கலாம் திட்டத்தின் மூலம் 30,23,000 மரக்கன்றுகளை நட்டு இயற்கைக்கு தனது பங்கினை செய்து முடித்து இயற்கையோடு கலந்துவிட்டார். அவரின் சேவைக்கு நன்றியாகவும் இயற்கைக்கு துணையாகவும் புவி பாதுகாப்பில் என்றும் முன்னோடியாகவும் சூரியன் எஃப்எம்.